ஏமா என்ன பத்தி தான் சொல்லுவியா? இல்லவே இல்லை சார், தப்பிச்ச. எல்லாருக்கும் வணக்கம், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வாழும் திருவள்ளுவராக இருக்கிற எஸ்பிஎம் வந்து சொன்ன பிறகு எங்களெல்லாம் பேச அழைக்கவே கூடாது. அவர் கடைசியாக வச்சுக்கிட்டீங்கன்னா முத்திரை பதிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுவார். எங்களை மாதிரி பிட்டு கோஸ்டிங்கில் முன்னாடியே அனுப்பி விட்டீங்கன்னா நாங்கள் தப்பிச்சு ஓடிடுவோம். அவர் சொன்னார் வந்து எஸ்பிஎம் சொன்னார், இப்போ சினிமா எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை இருக்குது, சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் தியேட்டருக்கு போனேன், டைட்டில் போட்டாங்க, படம்லாம் போட்டாங்க, படம் முடிஞ்சுது, படம் வந்து இன்டர்வல் விட்டது, வெளியே போய் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தேன். வந்தால் திருப்பி டைட்டில் போடுறாங்க. என்னடா மறுபடியும் டைட்டில் போடுறீங்கன்னு கேட்டால், நீங்கள் பார்த்த படத்தை தூக்கிட்டோம், இது வேற படங்கன்றாங்க. இதுதான் இன்றைய உண்மையான நிலவரம். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க, இவ்வளோ பேர் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தாலே போதும் இந்த படத்தோட வெற்றிக்கான அடையாளம். ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, நகரத்தில் ஒரு நண்பனை காட்டு, நீ மிகப்பெரிய பணக்காரன் சொல்லுவாங்க. இவ்வளோ நட்பை சேகரித்த இயக்குனர் ரவிக்கும் தயாரிப்பாளர் ரவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து சிவாசா சொன்னார், எங்கே தொலைஞ்சு போயிட்டார் ஆன்மீகம் இதான் எம்ஏ மேலே போயிட்டார் ரவி. இங்கே நிறைய பேர் கூட்டிட்டு போகிறாங்க, நிறைய பேர் இமயமலைக்கு கடத்துகிற வேலையாகவே சில பேர் இருக்காங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதனால் இந்த படம் இதில் உழைத்த இந்த விழாவின் நாயகன் தீபக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி, உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள், நன்றி.